பத்திரிகையாளர் கோலாகல ஸ்ரீனிவாஸ் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு கோலாகல ஸ்ரீனிவாஸ் சார். வணக்கம் சார். நம்ம வந்து இந்த கொரோனாவால் உலகம் முழுவதும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் கிட்டத்தட்ட 21 நாள் ஊரடங்கு உத்தரவு, இன்னைக்கு 7வது நாள். உலகம் முழுவதும் பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த சூழ்நிலையில நீங்க ஒரு விஷயம் சொல்றீங்க, அதாவது கொரோனாவை கொடுத்த சீனா தண்டிக்கப்பட வேண்டும், கொரோனான்ற வைரஸ் அப்படின்றீங்க. இது ஏதோ சீனா திட்டமிட்டு பரப்பின மாதிரி சொல்றீங்க. கண்ணுக்கு தெரியாத ஒரு வைரஸ் அத போய் ஒரு நாட்டின் மேல, சீனாவில இருந்து வந்தது உண்மை, ஆனா சீனாவை நம்ம அக்யூஸ் பண்ற மாதிரி சொல்றீங்களே. இப்ப கண்ணுக்கு தெரியாத ஒரு வைரஸை திட்டமிட்டு அப்ப உலகத்துக்கு பரப்பின மாதிரி சீனாவை நீங்க தண்டிக்கணும்ன்றீங்க. ரெண்டு கோணம் இருக்கு. ஒண்ணு சீனா, உங்களோட கேள்வியில வந்து அந்த கிருமி எப்படி அதுவா உருவாயிருக்கு, அது பரவி இருக்கு, இதுக்கு சீனா எப்படி பொறுப்பாக முடியும் அப்படிங்கிற ஒரு டோன் இருக்கு. ஒரு விஷயம் என்னன்னா, ரெண்டு காரணங்கள் இருக்கு, அந்த மாதிரி நான் சொல்றது. ஒண்ணு, சீனாவை பொறுத்த அளவுல அந்த கிருமி இருக்கிறது அப்படி ஏதோ ஒரு ஆபத்தான ஒரு வைரஸ் ஒண்ணு இருக்கிறது அப்படிங்கிறது டிசம்பர் 8 அன்றே ஓரளவு தெரிய வந்ததாக கூறப்படுகிறது. ஒண்ணு, ஆனால் ஜனவரி 14 அது தொடர்பாக சீனா நடவடிக்கை எடுக்க ஆரம்பித்தது. ஜனவரி 20 தான் சீன அதிபர் ஜி ஜின்பிங் கொரோனா என்கிற வைரஸ் உருவாகி இருக்கிறது என்பதை அதிகாரபூர்வமாக அறிவிக்கிறார். சோ எப்போது உருவானதாக கருதப்பட்டதோ அந்த ஒரு டிசம்பர் 8 ஜனவரி 20 வரைக்குமான 42 நாள் தாமதம் அப்படிங்கிறது மிக மிக மோசமான விஷயம். அவர் என்னைக்கு ஜனவரி 20 சொல்லுகிறா, அன்னைக்குதான் உலக நாடுகள் எல்லாத்துல ஓரளவு தெரிய வரும் விஷயம் எல்லாமே. ஏன்னா அன்னைக்குதான் அவர் அதிகாரபூர்வமாக அறிவிக்கிறார். அதனால்தான் டொனால்டு ட்ரம்ப் வந்து ஏன் தாமதமாக சொன்னீர்கள், உலகுக்கு தகவல் தருவதை தாமதம் செய்து விட்டீர்கள், இல்லாட்டி நாங்க தயாராயிருப்போம், இவ்வளவு பெரிய பேரழிவை சந்தித்து இருக்க மாட்டோம் அப்படின்னு அவர் சொல்றதுக்கு காரணம். இந்த தாமதத்துக்கு சீனா தானே பொறுப்பு, இந்த வைரஸுக்கு கூட சீனா பொறுப்பு இல்லை. இவ்வளவு வீரியமா இருக்கும், இவ்வளவு ஆட்கொள்ளி வைரஸா இருக்கும் அப்படின்னு அவங்க அதை கணிக்கிறதுக்குள்ளாரே இந்த தாமதம் வந்திருக்கும். அதாவது ஒரு வேடிக்கையான விஷயம் என்னன்னா, அதை கரெக்டா ஒருத்தர் கணிச்சாரு, கணிச்சவரை வந்து ஜெயில அடைச்சது சீன அரசு. அதாவது டிசம்பர் 30 சீனாவில் இருக்க கண் டாக்டர், அவர் வந்து அவர் பேர் வந்து லி வென்லியாங் அப்படின்னு பேரு. அவர் தான் இந்த கொரோனா வைரஸ் தொடர்பான ஃபர்ஸ்ட் விசில் பிளோயர் அப்படின்னு சொல்லப்படுறது. அவர் வந்து டிசம்பர் 30 சீனால இருக்கக்கூடிய ட்விட்டர், இங்க எப்படி ட்விட்டரோ அது போல சீனால விபோ அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு, அதுல அவர் வந்து தன்னுடைய நோயாளிகள் 7 பேரை கேஸ வந்து அவர் பகிர்ந்து கொள்ளுகிறார் தன்னுடைய சக அந்த மெடிக்கல் டீம், தன்னுடைய நண்பர்கள் அவங்க கிட்ட. இந்த 7 பேர் வந்து ரொம்ப மோசமான வைரஸ்னால பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமா இந்த வைரஸ் வந்து சார்ஸ் கிடையாது, ஆனா சார்ஸை காட்டிலும் மிகவும் கொடியது. ஆனால் இது பற்றி அரசு எதுவும் எந்த விதத்திலும் நமக்கு அலர்ட் பண்ணல, நாம் ஒரு ஆபத்தான இடத்தில் இருக்கிறோம் அப்படிங்கறத மெனக்கெட்டு அந்த லி வென்லியாங் அப்படிங்கிற அந்த டாக்டர் சொல்லுகிறார். டிசம்பர் 30 அவர் சொல்றார் சார், ஜனவரி 3 போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ணிடுச்சு, தேவையற்ற வதந்தியை பரப்பினீர்கள் சொல்லிட்டு. அதோடு மட்டுமல்ல, அவரை ஒரு 10 நாள் கழிச்சு ரிலீஸ் பண்றாங்க. ரிலீஸ் பண்றதுக்கு முன்னால ஒரு பேப்பர்ல கையெழுத்து வாங்கிட்டு ரிலீஸ் பண்றாங்க. அந்த பேப்பர்ல நான் தவறான தகவலை சொல்லி மக்களை பீதியடைய செய்து விட்டேன் என்று ஒப்புக்கொள்ளும் விதத்தில் வாசகங்கள் அமைந்த கடிதத்தில் அவர்கள் கையெழுத்து வாங்கி அவரை விடுவிக்கிறாங்க. விடுவிச்ச அவர் வெளியில வந்த அவர் அவரே பின்னால வந்து கொரோனா வைரஸ்னால பாதிக்கப்படுகிறார். பிப்ரவரி 7 அவர் இறந்தும் போய்விட்டார் இந்த கொரோனா வைரஸ்ல. அதோடு மட்டுமல்ல, அங்க பெய்ஜிங் சேர்ந்த சட்டத்துறை பேராசிரியர் ஜு ஜாங்ரன் அப்படின்னு பேரு, அவர் வந்து இந்த கொரோனா வைரஸ் இந்த சீன அதிபர் ஹேண்டில் பண்ண விதத்தை கடுமையா கிரிட்டிசைஸ் பண்ணி ரெண்டு மைக்ரோ பிளாக்ல வென் ஃபியூரி ஓவர் கம்ஸ் ஃபியர் அப்படின்னு தமிழ்ல சொல்றதுன்னா அச்சத்தை ஆவேசம் விஞ்சிய போது அப்படின்னு சொல்லலாம், அப்படி ஒரு கட்டுரை எழுதுகிற. அதுல வந்து சீன அதிபர் எவ்வளவு மோசமா ஹேண்டில் பண்ணார், அதுல வந்து ஒரு இடத்துல சொல்லுகிற, மருத்துவமனை பள்ளிக்கூடங்கள் போன்ற அடிப்படையான விஷயங்களை கூட எப்படி கையாளுவது என்று தெரியாமல் இந்த அரசு கையாட்டு கொண்டிருக்கிறது, மக்களை நேரடியாக சாக கொடுத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் கிரிட்டிசைஸ் பண்றார். உடனே அவரை வீட்டுக்காவல வச்சுட்டாங்க. இப்போ வரைக்கும் அவரை பத்தி எந்த தகவலும் யாருக்கும் இல்லை, அவர் வீட்டுக்காவலுக்கு போயிட்டார். இப்ப இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நாம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. அதுல ஒன்னு சொல்லி ரொம்ப முக்கியமானது, அந்த ஜூ ஜாங்ரன்
என்ன சொல்றாங்கன்னா, சீனாவில் இப்போது இந்த கொரோனா தொடர்பாக இருக்கக்கூடிய அந்த கணக்கிடும் முறையே தவறு அப்படின்னு. என்ன கணக்கிடும் முறை? அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த கணக்கிடும் முறை பிப்ரவரி 20 அம்பலத்துக்கு வந்தது. அது என்ன கணக்கிடும் முறை அப்படின்னாக்க, இப்ப வந்து உங்களுக்கு வந்து வைரஸ் பாதிக்கப்பட்டிருக்கு, உங்களுக்கு அந்த நோய் தொற்று இருக்குங்கிறத ஐடென்டிஃபை பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. எல்லா நாட்டிலையும் இப்ப நம்ம ஏதோ டிஸ்ட்ரிக்ட்ல ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. உடனே என்ன செய்வாங்க, இந்த டிஸ்ட்ரிக்ட்ல கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை 48, இந்த ரெண்டு பேரையும் சேர்த்து 48 உயர்ந்திருக்கிறது, ஆக டோட்டல் இவ்வளவு அப்படின்பாங்க. அப்புறம் தொடர்ந்து சிகிச்சை கொடுக்கறாங்க, கண்காணிப்புல வச்சிருக்காங்க, ரெக்கவர் ஆறான்னு வச்சுக்காங்க. பாதிப்புல இருந்து மீண்டவர்கள் எண்ணிக்கையில அவருடைய பேரு போயிடும், சரியா? சோ மிஸ்டர் எக்ஸ் ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா பாதிக்கப்பட்டவருடைய லிஸ்ட்லயும் அவர் பேர் இருக்கும், அப்புறம் மீண்டுட்டாருன்னா மீண்டவர் லிஸ்ட்லயும் வந்துடும். ஆனால் சீனால என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருந்தா அந்த லிஸ்டுக்கே வர்றதில்ல, பாதிக்கப்பட்ட தொடர்ந்து கண்காணிப்புல வைக்கப்பட்டு எல்லாம் முடிஞ்சு 14 அப்புறமும் அவரிடம் அந்த தொற்று இருந்தால் அப்ப மட்டும் அவங்க வந்து லிஸ்ட் ஆஃப் கன்ஃபர்ம்டு பேஷன்ஸ்ன்றது அந்த லிஸ்டுக்கு போறாங்க. அந்த லிஸ்டை மட்டும்தான், அந்த எண்ணிக்கையை மட்டும்தான் அவங்க உலகத்துக்கு ஷேர் பண்றாங்க. இதுல என்ன ஆச்சு அப்படின்னாக்க, ஹெய்லாங் ஜியாங் அப்படிங்கிற ஒரு மாகாணத்துல ஒரு 13 இதே போல அஃபெக்டட் கேஸ், இன்ஃபெக்டட் கேஸ். அவங்க ஆக்சுவலா என்னன்னா, இந்த கன்ஃபர்ம்டு லிஸ்டுக்கே வரக்கூடாது, பாசிட்டிவ் அதாவது பாசிட்டிவா இருக்கக்கூடிய பேஷன்ஸ் லிஸ்ட்னு ஒண்ணு கவர்மெண்ட் தன்னுடைய பர்பஸ்க்காக ஒண்ணு வச்சுட்டு இருக்கு, அந்த லிஸ்டுக்கு போக வேண்டிய பேஷன்ஸ். அதிகாரிகளுடைய கவனக்குறைவுனால கன்ஃபர்ம்டு லிஸ்டுக்கு போயிடுது, ரைட்டா? அதுக்கப்புறம் 14 கழிச்சு அவங்க எல்லாருக்கும் அந்த அறிகுறி இல்ல, குணமாயிடுறாங்க, வீட்டுக்கு போறாங்க. இப்ப என்னாச்சுன்னா, அந்த கன்ஃபர்ம்டு லிஸ்ட்ல இருந்து அந்த 13 அரசு நீக்கியது, ரிமூவ் பண்ணிடுச்சு. அந்த ரிமூவ் பண்றப்ப அங்க இருந்த ஒரு ஃபாரின் ஸ்மெல் சொன்ன, இது எப்படி கன்ஃபர்ம் லிஸ்ட்ல திடீர்னு இருந்து எண்ணிக்கை குறைந்தே அப்படி. அப்புறம் அங்க இருக்கக்கூடிய அந்த டிசீஸ் அது தொடர்பான ஒரு தலைமை அதிகாரிகிட்ட எல்லாம் பேசி இது பண்றப்பதான் அவர் ரொம்ப வெள்ளந்தியா இன்னசென்டா இந்த விஷயங்களை ஃபுல்லா சொல்றாரு. அந்த ரெண்டு லிஸ்ட் மெயின்டைன் பண்ணுவோம், அஃபெக்ட் ஆனாலே உலகத்துக்கு அந்த எண்ணிக்கையை சொல்றதுல, அஃபெக்ட் ஆயிட்டு 14 கழிச்சு அது தொடர்ந்து இருந்து கன்ஃபர்ம்டு லிஸ்டுக்கு வந்த கேஸை மட்டும்தான் நாங்க சொல்றோம் அப்படின்னு இவ்வளவு சொன்ன. இது வந்து Nature.com அப்படிங்கிறதுல இது பிப்ரவரி 20 இருக்கு Nature.comல, அது வந்து அம்பலமாகி இருக்கிறது. சொல்றது கவனக்குறைவு, அலட்சியம், இது எல்லாத்தையும் சேர்த்து அவங்க குற்றவாளியா பார்க்க முடியுதா அப்படி சொல்றீங்களா? இவ்வளவு இவ்வளவு சின்ன விஷயத்த வந்து எப்படி அலட்சியமா இருக்க முடியும்? எப்ப ஒரு இது ஒரு அருமையான கேள்வி. இது திட்டமிட்ட விஷயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தியரி உண்டு. இதுல ஒரு முக்கியமான இதுக்கு வந்து நம்ம ஜஸ்ட் லைக் தட் எதுவும் சொல்லிடக்கூடாது. நான் வந்து ஒரு தரவுகளோட சொல்றேன். டெல்லியில இருக்கக்கூடிய அதாவது மனோகர் பாரிக்க இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டடிஸ் அண்ட் அனாலிசிஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய அமைப்பு, அந்த அமைப்பு வந்து டிஃபென்ஸ் சம்பந்தமா ஜேர்னல்ஸ் வெளியிடுவாங்க. அதுல 2019 ஜூலை 2 வெளிவந்த ஜேர்னல்ல இஸ்ரேலை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய சீனியர் ரிசர்ச்சர், அவர் பேர் வந்து டேனி ஷோஹம் அப்படின்ட்டு. இந்த டேனி ஷோஹம் வந்து ஒரு கட்டுரை எழுதுறாரு. அதுல அவர் சொல்றாரு, எதிர்காலத்துல பயாலஜிக்கல் வார்ஃபேர் வந்து முன்னெடுக்கப்படலாம், அதாவது உயிரி தொழில்நுட்ப போர் முன்னெடுக்கப்படலாம், அதை சீனா முதன்முறையாக மேற்கொள்ளும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அதற்கு காரணம் என்னவென்றால் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, கனடால இருக்கக்கூடிய வின்னிபெக் அப்படிங்கிற நகரத்துல இருக்கக்கூடிய கனடியன் நேஷனல் மைக்ரோபயாலஜி லேபரட்டரி, அந்த லேபரட்டரியில வேலை பார்த்த ஒரு குரூப் ஆஃப் சைனீஸ் வைரலஜிஸ்ட், அதாவது வைரஸ் தொடர்பாக ஆராய்ச்சி மேற்கொண்டு வந்த சீன ஆராய்ச்சியாளர்கள் ஒரு குரூப், அவங்க திடீர்னு அந்த லேபரட்டரி நிர்வாகம் வந்து அவர்களை எக்ஸ்பெல் பண்ணது, அவங்களை வந்து பணியில இருந்தே வெளியேற்றுகிறது, பணி நீக்கம் செய்கிறது, ஒரு ஒரு காலக்கெடு கொடுத்து 24 அவர் சீனாவுக்கு திரும்ப வேண்டும் என்று சொல்லுகிறது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவர்கள் மீதான குற்றச்சாட்டு என்ன தெரியுமா, எபோலா மற்றும் நிபா வைரஸை அவர்கள் சட்டவிரோதமாக கடத்தி சீனாவுக்கு கொண்டு போனார்கள் அப்படின்னு குற்றச்சாட்டு. இப்போ வைரஸ் ஆராய்ச்சியாளர்களான அந்த சீனர்கள் ஏன் வைரஸ் திருடர்களாக மாறினார்கள்? இது வந்து மிக முக்கியமான கேள்வி. அப்படின்னா என்ன நடந்துட்டு இருக்கு, வைரஸ் ஏன் திருடிட்டு சீனாவுக்கு கொண்டு போவோம்?
எவ்வளவு ஆபத்தானது. அந்த லேபரன்ஸ் இருக்கக்கூடிய அந்த வைரஸ் மாதிரிகள் அந்த எபோலாவை நிப்பாமே அவர்கள் திருடி கொண்டு போனார்கள் அப்படி. இந்த விஷயத்த, இந்த முக்கியமான விஷயத்தை டச் பண்ணி என்ன நேர்கள் கேட்கிற நேர்கள் வேணாலும் பார்த்துட்டோம். இணையதளத்துல இந்த 26 தேதி அவுட்லுக் இணையதளத்துல நம்மள்கிட்ட ரிட்டையர்ட் லெப்டினன்ட் ஜெனரல் சுப்ரதா சாஹா அப்படின்னு பேரு, அவர் வந்து ஒரு ஆர்டிக்கிள் எழுதியிருக்காரு இதை பற்றி. அதுல இது பத்தின டீட்டெயில்ஸ் விரிவா எழுதியிருக்கிறார். இவ்வளவும் பார்க்கிற போது இது வேறு விதமாக இன்னொன்னு, நீங்க அந்த வைரஸினுடைய பரவலை எடுத்துக்கல, அது பரவக்கூடிய தன்மை சீனாவில எல்லா இடங்களுக்கு அது பரவல. இப்ப 2.5 கோடி மக்கள் தொகை கொண்ட பெய்ஜிங் சிட்டி இருக்க கேபிட்டல், பெய்ஜிங் சிட்டில வெறும் 500 பேர் அஃபெக்டட், 8 பேர் தான் இறந்துருக்கா. அதோட முக்கியமான தொழில் நகரங்கள் பாதிக்கப்படல, ஆனால் மற்ற உலகம் முழுக்க முழுமையா பரவுது. இப்ப நம்ம இந்தியாவே எடுத்துக்கோங்க சார், யூபியில இருந்து கேரளா வரைக்கும் இருக்கு சார், நார்த் டு சவுத் வரைக்கும் இருக்கு. அங்கே இதே பேட்டர்ன்ல அவங்க பரவல் தன்மை இல்லை. இது எப்படி இவ்வளவு தூரம் திடீர்னு ஒரு இடத்துல டெவலப் ஆகுது, அங்க வந்து ஏதோ வெல் டிசைன்ல ஒரு ரிமோட் கண்ட்ரோல்ல இருக்கிற மாதிரி குறிப்பிட்ட இடங்கள் மட்டும் அஃபெக்ட் ஆகி அப்படியதாயிடுச்சு. அப்புறம் இன்னொன்று, இந்த சீனா வந்து இப்ப ரெக்கவர் ஆயிடுச்சுன்னு ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்ல, இப்ப அதுவுமே எந்த அளவுக்கு நம்பகத்தன்மை வாய்ந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இப்போ 27 தேதி அவங்க வந்து நல்லா இதாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஊரடங்க தளர்த்துறாங்க. அந்த ஹூபே அப்படிங்கிற மாகாணத்துல, இந்த ஹூபேங்கிற மாகாணத்துடைய தலைநகர் தான் வூஹான், சரியா? அதை தளர்த்துறாங்க. தளர்த்து முடிச்சதுமே அங்க எங்க பார்த்தாலும் அங்கங்கன்னு 10 இடத்துல 28 தேதி மக்கள் கலவரம், போலீஸ்க்கு மக்களுக்கும் இடையில மோதல். அந்த ஹூபேங்கிற அந்த மாகாணத்தில் பக்கத்துல இருக்கக்கூடிய வியாங்சி என்கிற மாகாணத்தையும் இணைக்கக்கூடிய பாலத்துல ஏகப்பட்ட மோதல்கள். நான் என்ன கேட்கறேன் அப்படின்னா, என்ன காரணம் அப்படின்னா, அந்த மாகாணத்துல அத்தனை பேரும் கிளம்பி பக்கத்துல இருக்க மாகாணத்துக்கு ஓடி போக முயற்சி பண்றாங்க. ஆனால் பக்கத்துல இருக்க மாகாணத்துல ஏ மாகாணத்துக்குள்ள வராதுன்னு சொல்லி தன்னுடைய மாகாண போலீஸை வச்சு பிரஷர் கொடுக்குறான். இது வந்து மோதலுக்கு வழிவகுக்கு. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்ப டெல்லியில வந்து பாருங்க, டெல்லியில வேலை பார்த்தா பீகார்காரங்க யூபிக்கார எல்லாரும் வெளியேறி கொத்து கொத்தா போறாங்க, நாமே பாக்குறோம், சரியா? இங்க வந்து ஒரு ஊரடங்கு இருக்கு, தேசிய அளவிலான ஒரு ஊரடங்கு இருக்கு. ஊரடங்கு இருக்கிற டைத்துல இனி ஃபர்தரா வேலை கிடைக்காது, நம்ம சாப்பாட்டுக்கு என்ன செய்வோம், கையில காசு இருக்காது, இதுக்கு சொந்த ஊருக்கு போயிட்டா கொஞ்சம் சேஃபா இருந்துடலாம்ன்றதுனால அவன் போறான். ஊரடங்கு இருக்கிறதுனால போறான். இல்ல, திட்டமிட்ட நோக்கம்னா சீனாவின் நோக்கம் உலக பொருளாதாரத்தையே தகர்க்கணும்ன்றதா, உலக நாடுகளினுடைய பொருளாதாரத்தையே தகர்க்கணும்ன்றதா? இருக்கலாம், இருக்கலாம். நான் இந்த இந்த ஒரு விஷயத்தை முடிச்சிட்டு திட்டத்தோட ஆன்சர் சொல்றேன். என்ன, இப்போ இந்த இங்க வந்து ஊரடங்கு அமல்ல இருக்கு, இருக்கிறதுனால அவன் போறான். அங்க ஹூபே அப்படிங்கிற மாகாணத்துல ஊரடங்க தளர்த்தினதுக்கு பிறகு மக்கள் வந்து அந்த மாநிலத்தை விட்டு ஓடுறாங்க அப்படின்னா அது என்ன பொருள்? அப்படின்னா அங்க சகஜ நிலை திரும்பிருச்சு, இயல்பு நிலை திரும்பிருச்சு, நான் டொமஸ்டிக் ஃபிளைட் எல்லாம் அலோவ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இருந்தால் அது எந்த அளவுக்கு உண்மையா இருக்கும்? அந்த சுபிட்சம் திரும்பி விட்டது என்றால் மக்கள் ஏன் அந்த மாநிலத்தை விட்டு ஓட வேண்டும்? இதுதான் என்னுடைய கேள்வி. சரி, இது உலக பொருளாதாரத்தை தகர்த்ததா அப்படின்னா, இதுல வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு. என்னன்னா, பிரம்மா செலேனே அப்படிங்கிற ஒரு ரிசர்ச்சர், அவர் வந்து ப்ராஜெக்ட் சிண்டிகேட் .org March 13 ஒரு அருமையான ஒரு கட்டுரை எழுதியிருப்பார். அந்த அவர் சொல்லுற, சீனா வந்து இன்றைக்கு ஜப்பானுக்கு அடுத்த நிலையில் பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி உட்பட பல, அதாவது மருந்து தயாரிப்பு துறையில ரொம்ப முன்னணி பெற்று வருகிறது. இது பேராபத்து இருந்தது. இது இந்த பார்மசூட்டிக்கல் லைன்ல வந்து தான் வந்து வேர்ல்டு கிங்கா மாற வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட, இந்த சீனாவால் உருவாக்கப்பட்ட வைரஸ் தான் கொரோனா என்று சொல்லியிருப்ப. அந்த கட்டுரைக்கு தலைப்பு என்னன்னா, மேட் இன் சைனா பேண்டமிக் அப்படின்னு சொல்லியிருப்ப. அதாவது சீனாவில் உருவாக்கப்பட்ட தொற்று அப்படிங்கிறது தான் அதனுடைய தலைப்பே அப்படி சொல்லியிருப்ப. இப்ப பாருங்க, அவங்க வந்து என்னன்னா, ஆரம்பத்துல அந்த மாதிரி ஒரு தொற்று இதாகி அதுல இருந்து ஓரளவுக்கு ரெக்கவர் ஆனதாக சொல்லி இன்னைக்கு அவங்க இண்டஸ்ட்ரீஸ் ஒரு சில இடங்கள்ல இயங்கிக்கிட்டு இருக்கு, அதுவும் இண்டஸ்ட்ரியல் சிட்டிஸ் எதுவும் அங்கெல்லாம் இயங்கிட்டு இருக்கு. இந்த முகக்கவசம், வென்டிலேட்டர் எல்லாம் அவன் தயாரிக்க ஆரம்பிச்சிட்டான். உலக நாடுகள் ஃபுல்லா போராடிக்கிட்டு இருக்கு, ரைட்டா? இப்ப உலக நாடுகளுக்கு இவன் தான் சப்ளை பண்ணுவான், அது சம்பந்தப்பட்ட மருந்து மருத்துவ கருவிகள் எல்லாம். இப்ப ஏன் எப்படி சந்தேகிக்க கூடாது?
இல்ல சார், உலகம் எந்த நாடுகளுக்கு இந்த சந்தேகம் பெருமளவு வந்திருக்கு சார்? தாமதம் பண்ணது வேணா ட்ரம்ப் சொல்லியிருக்காரு, ஏன் இவ்வளவு தாமதம் பண்ணீங்க, நீங்க தாமதமா இதை வந்து கண்டுபிடிச்சீங்க, கொரோனா இந்த மாதிரி தாக்கம் இருக்குன்னு சொன்னீங்கன்றத ட்ரம்ப் சொன்னாருன்னு நீங்க சொன்னீங்க. உலகின் பல நாடு இந்த மாதிரி வேற சில நாடுகளுக்கு சந்தேகம் இருக்கா ஏதாவது? அதாவது எப்படின்னாக்க, உலக நாடுகளுடைய அந்த சந்தேகம் என்பது அரசின் வழியாக வெளிப்படணும். எந்த ஒரு அரசும் இதுவரைக்கும் சீனால நேரடியா குற்றஞ்சாங்க, நீங்கள் திட்டமிட்டு பரப்பினீர்கள், உங்களுக்கு வந்து ஒரு உள்நோக்கம் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிகாரபூர்வ கருத்தாக எந்த ஒரு அரசும் வெளியிடணும் ஒண்ணு. ஆனா அதே நேரத்துல எல்லா இடத்திலயும் இருக்கக்கூடிய பல்வேறு மீடியாஸ், பத்திரிகையாளர்கள் பல்வேறு ஆதாரங்களை வச்சு இந்த விதமான சில தியரிஸ முன்வைக்கிறாங்க. இந்த தியரிஸ் எல்லாமே பொய்ன்னு நம்ம நிராகரிச்சிட முடியாது. ஆனால் அதே நேரத்தில் இந்த தியரிஸ் உண்மையாக இருக்கக்கூடாது என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். உயிரோட விளையாடுமா சார் ஒரு நாடு? சீனா உயிரோட விளையாடக்கூடிய நாடு தானே, கடந்த காலங்கள் பார்த்திருக்கோம். டிஎன்என்மென் ஸ்கொயர்ல, டிஎன்என்மென் சதுக்கத்துல வந்து ஜனநாயகத்துக்கு போராடிய தன்னுடைய சொந்த நாட்டு மக்கள் 10,000 பேரை எந்திர துப்பாக்கியினாலும் பீரங்கினாலும் இராணுவத்தின் மூலமாக கொன்று குவித்த நாடு தானே. அந்த மனித உரிமைங்கிறது ஒரு பொருட்டான ஒரு விஷயமே கிடையாது. அது வந்து இன்றைக்கு ஒரு கட்சி ஆட்சி தான் நடந்து கொண்டு இருக்கிறது, ஒரு சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டி தான் நடந்துட்டு இருக்கு, எல்லாம் இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அது வந்து பல கட்சி டெமோக்ரஸியோ, யாராவது ஒத்த தப்பு செஞ்சா இன்னொருத்த தட்டி கேட்கறதுக்கான ஒரு சிஸ்டமோ இல்லாத இது. இந்த என்ன பியூட்டினா, அப்படி ஒரு சிஸ்டம் இல்லாத இடத்துல இருந்து இவ்வளவு விஷயங்கள் லீக் ஆக ஆரம்பிச்சிருக்குன்னா அப்பனா உண்மையில அங்க என்ன நடந்துட்டு இருக்கு யோசிக்க வேண்டிய நிறைய தரவுகள் சொல்லி நிறைய மக்களை வந்து யோசிக்கக்கூடிய இடத்துல இப்ப வந்து ஒரு இது வந்து திட்டமிடப்பட்டது அப்படின்ற ஒரு குவெஸ்டின் மார்க்க நம்ம போடாத அளவுக்கான சில தரவுகள், சிலருடைய ஸ்டேட்மெண்ட், கட்டுரைகளை வச்சு நீங்க சொல்லிருக்கீங்க. இல்ல இல்ல, இன்னொன்னு அந்த சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் இருக்குல்ல, இப்ப இங்க ஏர்டெல், வோடபோன் எல்லாம் சொல்றோம்ல, அதே போல அவங்க சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ்ல சைனா மொபைல் பேரு, அவன் வந்து மார்ச் மாசம் அறிக்கை வெளியிடுறான், எங்களுடைய வி ஹவ் லாஸ்ட் 8.1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு வி ஹவ் லாஸ்ட்ன்னு சொல்றான். அதாவது 81 லட்சம் வாடிக்கையாளர்களை நாங்கள் இழந்திருக்கிறோம் அப்படிங்கிறான். சைனா டெலிகம்யூனிகேஷன் வந்து 56 லட்சம் பேர் நாங்க இழந்திருக்கோம், சீனா யூனிகான் வந்து 10 லட்சம் பேர் இழந்திருக்கோம். அமெரிக்கால ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற சைனாவை சேர்ந்த ஒரு ரிசர்ச்சர் வந்து இந்த இழந்திருக்கிறவங்க வார்த்தைக்கு என்ன பொருள் அப்படிங்கறத கிளப்பியிருக்காரு. இது ஜஸ்ட் வாடிக்கையாளர் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ்ல இருந்து அவங்க போயிட்டாங்க அப்படியா. இது வரைக்கும் இவ்வளவு பெரிய சரிவு ஏற்பட்டது, இதுக்கு முன்னால சார்ஸ் வைரஸ் அங்க தாக்கியிருக்கு. ஒரே டைப்ல ரொம்ப பண்ண முடியும் அந்த இழப்புன்றதான் அங்க வந்து. அப்ப சார்ஸ் தாக்கினப்ப 800 பேர் வரைக்கும் இழந்திருக்காங்க, அப்ப கூட இவ்வளவு பெரிய சரிவு ஏற்பட்டது. இப்ப இழப்பு, இந்த இழப்புங்கிறத ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க ஜஸ்டிஃபை பண்றதுக்கு அப்படின்னா, அங்க வந்து ஒவ்வொரு மாகாணத்திலயும் ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் வச்சிருப்பாங்க இல்ல, அதே நேரத்துல வேலை பாக்குற இடத்துல இன்னொரு சர்வீஸ் ப்ரொவைடர் வச்சிருப்பாங்க. இப்போ வேலை மட்டும் ஒரு மாகாணத்துல இன்னொரு மாகாணத்துல ஒர்க் பண்றவங்க, அப்போ இனிமேல் இது தேவைப்படாதுன்னு சொல்லி இப்ப எக்ஸிஸ்டிங் மாகாணத்தோட அவங்க விட்டுருப்பாங்க, கை விட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அதுல எதிர ஆர்கியூ பண்றவங்கனால கை விட்டாலும் அது செயல்பாட்டு தன்மையில இருந்தால் அந்த லாஸ்ட் அந்த கேட்டகரி கீழே வராது, இது டோட்டலாவே இல்லைன்னா இது என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இது உண்மையிலேயே வந்து இந்த லாஸ்ட் இழத்தல் அப்படிங்கிறது ஒரு வாடிக்கையாளர் என்கிற இட அந்த அந்த ஸ்தானத்தை இழந்தாரா இல்லாட்டி டோட்டலாகவே இழப்பா அப்படி நினைச்சா பகிர்ந்து அப்படி ஆகக்கூடாதுங்கிறத நம்முடைய ஆசை. இப்படி ஆனால் ஏகப்பட்ட சந்தேகங்களை அது வந்து உருவாக்கியிருக்கு சீனாவுடைய. இது வந்து சீனா வந்து இப்ப ஏதோ பெருசா மல மாதிரியாக அது வெற்றி பெற்றது போலவும், ஜி ஜின்பிங் வந்து ஒரு பெரிய கதாநாயகன் போலவும் சித்தரிக்கப்படுகிறார், திட்டமிட்டு சித்தரிக்கப்படுகிறார். ஆனால் அந்த சித்தரிப்பு உண்மையா என்பதில் ஏகப்பட்ட ஐயங்கள் இருக்கின்றன. அதனாலதான் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு ஓபன் லெட்டர் எழுந்த ஒரு ஹார்வர்டை சேர்ந்த ஒரு ரிசர்ச்சர் வந்து அந்த ஓபன் லெட்டர்ல சொல்லியிருப்பாரு, 2nd உலக போரின் தோல்விக்கு பிறகு அந்த 2nd உலக போருக்கு காரணமான ஜெர்மனி எப்படி தண்டிக்கப்பட்டதோ அதுபோல இந்த உலக பேரழிவுக்கு காரணமாக இருக்கக்கூடிய சீனா, இந்த கொரோனா வந்து அலர்ட் பண்ணாத சீனா, அதை சரியா சரி செய்யாத சீனா தண்டிக்கப்பட வேண்டும், அது ஐநாவுடைய செக்யூரிட்டி கவுன்சில் இருந்து அது அகற்றப்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார் ஒரு பகிரங்க கடிதம்.
நிறைய தரவுகளோட சொல்லிருக்கீங்க சார். இதுல உண்மை எதுன்றது காலம் உணர்த்தும், நிச்சயமா காலம் சொல்ல போகுது. இந்தியா எப்ப மீண்டு வரும் சார்? நம்ம மீண்டு வர்றதுக்கான நிலைக்கு வந்துட்டோமா, அந்த ஸ்டேஜுக்கு போயிட்டு இருக்கோமா? இல்ல, அதாவது ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்னன்னா, இந்த செகண்ட் ஸ்டேஜ்லயே நம்ம இருக்கோம். ஓகேயா? இந்த செகண்ட் ஸ்டேஜ் இன்னும் முடிவுக்கு வராமல் தொடர்ந்து கொண்டிருப்பதே மகிழ்ச்சிக்குரிய விஷயம். இப்ப மற்ற நாடுகள்ல செகண்ட் ஸ்டேஜ் முடிஞ்சு மூன்றாவது ஸ்டேஜ், அந்த வந்து இந்த கம்யூனிட்டி ஸ்பிரிட் அப்படிங்கிற சமூக பரவல் அப்படிங்கிற இடத்துக்கு ரொம்ப வேக வேகமா போறாங்க. ஆனால் அந்த லெவலுக்கு சீக்கிரமா நம்ம வந்து தேர்ட் ஸ்டேஜுக்கு நம்ம வரல, தேர்ட் ஸ்டேஜுக்கு வந்துடக்கூடாதுங்கிறத நம்முடைய ஆசை. இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம், நம்ம நேயர்கள் யாருக்காவது நேரம் கிடைச்சாலும் ஏதோ ஒன்று ஒரு வாசிப்புக்காக நான் சொல்றேன். இந்த 28ஆம் தேதி இட்ட இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல பத்மபூஷன் டாக்டர் நாகேஸ்வர் ரெட்டி அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்திருப்பார். அதனுடைய எடிட்டர் வாசு அவர்கள்ட்ட அந்த பேட்டியை ஒவ்வொருத்தரும் படிக்கணும், அது படிச்சா நம்ம வந்து அனாவசிய பீதி அடைய மாட்டோம். அதாவது அல்ல, அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ரொம்ப சுருக்கமா சொல்லிடுறேன். அது அவர் என்ன சொல்லியிருப்பேன், உலகம் முழுக்க பரவி இருக்க ஒரே வைரஸ் தானாலும் கூட அந்த வைரஸினுடைய வீரியம் வந்து வெவ்வேறாக இருக்கிறது. அந்த இப்ப கொரோனா வைரஸ் மியூட்டேஷன் வந்து இத்தாலியில 3 இருக்குது, அதனால அது ரொம்ப டெட்லியா இருந்தது. ஆனால் அதே நேரத்துல இந்தியால அது வந்து ஒரு சிங்கிள் மியூட்டேஷனோட இருக்கு, அதனால அது அந்த அளவுக்கான பாதிப்பு கொண்டதாக இல்லை. சோ அதனால அந்த இந்த இந்தியாவில இருக்கக்கூடிய அந்த கொரோனா வைரஸினுடைய அந்த ஜீனோம் பேட்டர்ன், அது வந்து மனித செல்ல வந்து பற்றி கொள்ளக்கூடிய திறன் அந்த அளவுக்கு வலுவானதாக இல்லை. இது இயற்கையாகவே நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இன்னொன்னு, அமெரிக்கால இருக்கக்கூடிய மசாச்சுசெட்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி MIT இருக்கு இல்லையா, அவங்க வந்து வெளியிட்ட அந்த ரிப்போர்ட் அவர் கோட் பண்ணியிருப்பார். அந்த ரிப்போர்ட்ல 32 டிகிரி செல்சியஸுக்கு மேல வெப்பம் இருக்கக்கூடிய அந்த டிராபிக்கல் கண்ட்ரிஸ் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இது ரொம்ப நாள் சர்வைவ் ஆகாது, இது வந்து அந்த அளவுக்கு பாதிப்பையும் ஏற்படுத்தாது அப்படின்னு இது அந்த ரெட்டி அவர்கள் சொல்லிட்டு. ஆனால் நம்ம நாட்டிலயும் இப்போ நிறைய இடத்துல ஏசி அது இதெல்லாம் பிறந்துடும், அதனால அதற்கேற்றபடி ஓரளவு பாதிப்பு இருக்கலாம். இன் ஜென்ரல் நாம இதை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு. அப்புறம் மூணாவது ஒரு நல்ல ஃபேக்டர் என்னன்னா, உலகத்துல வந்து இளைஞர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தேசங்கள்ல இந்தியா ஒன்றாக இருக்கு. மொத்த மக்கள் தொகையில 65-70% இளைஞர்கள், அதனால நோய் எதிர்ப்பு சக்தி இங்க அதிகமாகவே இருக்கும். அதனால இங்க மரணங்கிற அளவுக்கான பாதிப்பு கொஞ்சம் மட்டுப்படுத்தா இருக்கும், கம்மியா தான் இருக்கும். இதே நேரத்துல யூரோப்பியன் கான்டினென்ட்ல என்னாச்சுன்னா, இன்க்ளூடிங் இது இத்தாலி பிரிட்டன், அங்க வந்து வயதானவர்கள் மிக அதிகம், அதனாலதான் அங்கு ஏகப்பட்ட வலி நடக்கும். ரைட்டா? இந்த மாதிரியான சில பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கு. இந்த டைப்ல நான் எல்லாத்தையும் வேண்டுகோள் விடுக்கிறது, கொஞ்சம் நாளைக்கு விமர்சனங்கள்லாம் ஒத்தி போடுவோம். அரசு என்ன சொல்லுகிறதோ அதை கேட்போம். நம்முடைய முதல்வர் சொல்லியிருந்தார் இல்லையா, அதாவது விழித்திரு விலகி வீட்டில் இரு விலகி விலகி, அதை தயவு செய்து அதை ஃபாலோ பண்றது ரொம்ப உத்தமமான காரியம். நம்பிக்கையோட இருப்போம், நம்பிக்கையோட இருப்போம். திரு கோலாகல ஸ்ரீனிவாசன் வந்து நிறைய தகவல் கொடுத்துருக்கீங்க, நன்றி சார், ரொம்ப நன்றி.